மாநிலம் பாலக்காடு அருகே வளைவில் வேகமாக சென்ற அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தச்சம்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் கோழிக்கோட்டிலிருந்து பாலக்காடு நோக்கி சென்ற அரசு பேருந்தும் மன்னார்காடு நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 36 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து ஏற்பட்ட போது ஓட்டுநர் பேருந்திலிருந்து வெளியே விழும் நெஞ்சை பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.